ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி லைஃப் கம்பெனி இந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி எப்படி உருவாச்சு, எப்படி வளர்ந்துச்சு, ஸோ இந்த கம்பெனி இப்போ பையிங் ட்ரெண்டில் இருக்கா, இதில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆயில் காப்பீட்டு துறையில் செயல்படும் நிறுவனம் ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த நிறுவனம் வீட்டு வசதி கடன் வழங்கும் ஹெச்டிஎஃப்சி மற்றும் ஸ்டாண்டர்ட் லைஃப் அபெர்தீன் என குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் இணைந்து துவங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2000 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் தனிநபர் மற்றும் குழு ஆயில் காப்பீட்டை வழங்கி வருகிறது. காப்பீடு, ஓய்வூதியம், சேமிப்பு, முதலீடு மற்றும் உடல்நல மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு காப்பீடு சேவைகளையும் இந்த நிறுவனம் வழங்கி வருகிறது. அகில இந்திய ரீதியாக 413 கிளைகளுடன் இயங்கி வரும் இந்த நிறுவனம் 163 பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்கள் மற்றும் 26 மரபுசாரா நிறுவனங்களுடனான கூட்டணியின் சிறப்பாக இயங்கி வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிறுவனம் 2012 இந்த நிறுவனம் தனது முழு துணை நிறுவனமான ஹெச்டிஎஃப்சி பென்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தை துவங்கியது. இந்த நிறுவனத்தின் மூலம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் NPS திட்டத்தின் கீழ் ஓய்வூதிய நிதிகளை நிர்வகிக்கிறது. 2016 ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் நிறுவனம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ரீ இன்சூரன்ஸ் பிஸ்னஸை செய்வதற்காக ஹெச்டிஎஃப்சி இன்டர்நேஷனல் லைஃப் அண்ட் ரீ கம்பெனி என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தது. இந்தியாவை பொறுத்தவரை ஏனைய நாடுகளை விட காப்பீடு எடுத்துக்கொண்டுள்ள நபர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறதுன்னு சொல்றாங்க. GDP 2.7% அளவே இன்சூரன்ஸில் இருக்கிறது என்பதை வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பு இந்த துறையில் செயல்படும் நிறுவனங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தாய்லாந்துல 3.7%, தென்கொரியாவில் 7.5%, தாய்வானில் 16.7% இருக்கிறது. IRDA 2016-17 ஆண்டறிக்கை தகவல் படி இந்த டேட்டா. ஸோ வளர்ந்து வரும் தனிநபர் வருமானம், அதனால் அதிகரிக்கும் சேமிப்பு போன்றவையும் இந்த துறையில் வியாபாரத்திற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் முறையில் பல்வேறு விதமான நிதி சார்ந்த சேவைகளை ஒருங்கிணைந்து வழங்கும் நிறுவனங்கள் உருவாகி வேகமாக வளர்ச்சி வர்றதை நம்ம பார்க்குறோம். டிஜிட்டல் டிஸ்பிரஷன்களுக்கு ஈடுகொடுக்கும் வண்ணம் அனைத்தும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வழங்கும் நிறுவனங்களுடன் முனைப்படம் செயலாற்றி வருது. இதனால வாடிக்கையாளர்கள் மற்றும் எதிர்காலத்தில் வாடிக்கையாளர்களாக மாறக்கூடிய வாய்ப்பெறுவர்கள் போன்றவர்களின் டேட்டா இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு அவர்களுடைய முகவர்களுக்கும் சுலபத்தில் கிடைக்கிறது. இதை வைத்து கொண்டு காப்பீடு நிறுவனங்கள் எந்த வகையான காப்பீட்டு தேவைகள் வாடிக்கையாளருக்கு இருக்கிறது, எந்த வகையான வாடிக்கையாளர் அவர்களுக்கு தேவையான சேவைகள் வழங்கப்படாமல் இருக்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்றாங்க. இதனை கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை அதற்கேற்றாற்போல் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான மூலம் சுலபத்துல தங்களுடைய வாடிக்கையாளரின் எண்ணிக்கையை இவங்க அதிகரிச்சுக்கிறதுக்கு நிறைய யுக்தியை மேற்கொள்றாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப்பை பொறுத்தவரை ஆரம்ப காலத்துல இருந்தே இது போன்ற டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்களுக்கு இசைவாக செயல்படும் வகையிலான கணினி கட்டமைப்பு கொண்டே செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லலாம். இந்த அடிப்படை வசதிகளை கொண்டிருப்பதன் மூலம் இ இன்சூரன்ஸ் சந்தையில் ஸ்திரமான செயல்பாடுகளுக்கான அஸ்திவாரத்தை அமைத்து கொண்டும் விற்பனை முகவர்கள் முழுமையான தகவல்கள் மற்றும் அதற்கா உண்டான பயிற்சிகளை உடனுக்குடன் பெறுகிற வகையிலும் காகிதமின்றி டிஜிட்டல் முறையில் பாலிசிகளை வழங்கும் திறனை கொண்டிருக்கிறது எனலாம். ஸோ டிஜிட்டல் மற்றும் மொபைலிட்டி சார்ந்த கணினி கட்டுமானங்களையும் இந்த நிறுவனம் கொண்டிருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். மேலும் பாட் எனும் கணினி வாயிலான விசாரணைகளை கையாளும் முறை, அதாவது உடனுக்குடனே கேள்விகளுக்கு பதில் வழங்குறது, பாலிசிதாரர்கள் 24 மணி நேரம் தங்களுடைய ரசீதுகளை பெற்றுக்கொள்ளும் வசதி, அப்புறம் மொபைல் ஆப் மூலமாக வாடிக்கையாளர் சேவைகளை வழங்குதல் போன்ற முனைப்பான முயற்சிகளையும் ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் நிறுவனம் மேற்கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. இது போன நவீன காலத்துக்கு தேவையான கணினி கட்டமைப்புகளை கொண்டிருப்பதால் 25 வங்கிகள், 111 NPFCs, 18 மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள், 9 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்குகள் மற்றும் 26 மரபுசாரா முகமை கூட்டணி நிறுவனங்கள் போன்றவுடன் சுலபமாக தன்னுடன் இணைந்து கொண்டு ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் நிறுவனத்தில் தன்னுடைய சேவைகளை வழங்க முடிகிறதுன்னு சொல்றாங்க. முகவர்களுக்கு தேவையான பயிற்சிகள், அவர்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பது, கேள்விக்கு விடையளிப்பது, சரியான ஊக்கத்தொகை வழங்குவது போன்றவற்றிற்கும் கணினிகள் உபயோகம் பெருமளவில் இந்த நிறுவனத்தால் செய்யப்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. ஸோ வாடிக்கையாளர்களின் திருப்தி தேவையை பூர்த்தி செய்தல் மற்றும் பாதுகாப்புக்கு உதவுதல், புதிய பல காப்பீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்துதல் போன்ற பலவற்றை நோக்கமாக கொண்டு
இந்த ஸ்டாக் வந்து செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, இந்த ஸ்டாக்கோட தற்சமயம் ப்ரைஸ் வந்து 397 ரூபா, இதோட 52 வீக் ஹை வந்து 548 ரூபா, 52 வீக் லோ வந்து 355 ருபீஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ 2018ல் பார்த்தீங்கன்னா 545 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸுக்கு மே மந்த்து ரீச் ஆகிட்டு இப்போ 397 ரூபாவில் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த பங்கு பற்றின டீட்டெயில்ஸ்னு பார்த்தா 2018 மார்ச்சில் மொத்த விற்பனை 1282 கோடியாக இருக்குது. ஸோ மார்ச் 14லேருந்து பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் தன்னோட விற்பனையை கொஞ்சம் மேற்கொண்டு கொண்டு வந்திருக்காங்க, விற்பனை நல்ல ஒரு மேலோங்கி வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி லாபமும் 725 கோடிக்கு மேலே மார்ச் 14ல் இருந்தது, தற்சமயம் 1109 கோடிக்கு மேலே இருக்கு. இபிஎஸ் 3.64 இருந்தது, தற்சமயம் 5.51 இருக்கு. டிவிடெண்ட் 5% கொடுத்துட்டு இருந்த மார்ச் 14ல் இப்போ மார்ச் 18ல் 13.60 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புத்தக மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9.67 23.60 மார்ச் 18ல் இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டாக்கு ஃபேவரபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்ல இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுள் காப்பீட்டிற்கான அதிகரிக்கும் வாய்ப்பு என்பது தனிநபர் வருமானம் அதிகரித்தல் மற்றும் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் காப்பீடு குறித்த விழிப்புணர்வு என்ற 3 விஷயங்களையும் சார்ந்த ஒன்றுன்னு சொல்றாங்க. இதில் வருமான அதிகரிப்பு மற்றும் சேமிப்பு அதிகரிப்பு என்பது பொருளாதார வளர்ச்சி சார்ந்த விஷயம். ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால பொருளாதாரம் எதிர்பாராத அளவு வளராமல் போனால் வியாபாரத்திற்கான வாய்ப்பு குறையலாம். மேலும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கே உரித்தான ஏனைய பல ரிஸ்க்களும் இந்த நிறுவனத்திற்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி மனசில் வச்சுக்கணும். ரிஸ்க்குகள் பல இருக்கிற போதிலும் நல்ல அனுபவத்தையும் வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பையும் பெற்றிருக்கும் இதன் பங்குகளை சந்தை ஏதாவது ஒரு காரணத்தினால் வீழ்ச்சியை சந்திக்கும் போது வரும் பங்கில் நல்ல விலை இறக்கத்தில் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் வாங்கி தங்களுடைய 5 ஆண்டுகளுக்கான போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துக்கொள்வதற்கான ஒரு ட்ராக்காகவும் இதை வச்சுக்கலாம். ஆயுள் காப்பீட்டுத் துறையில் செயல்படும் பங்குகளை அதிக அளவில் கொண்டிருக்கும் போர்ட்ஃபோலியோவை கொண்டிருக்கும் சில ஹோல்டர்ஸ், அந்த போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பங்கை வாங்கிய பின்னால் தாங்களாகவே இந்த நிறுவனம் மற்றும் துறையின் செயல்பாடுகளை ட்ராக் செய்து கொள்ள முடியாதவங்க இந்த பங்கை தவிர்ப்பதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் HDFC லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து அல்லது இந்த வீடியோ பற்றின விஷயம், நீங்கள் HDFC லைஃப்பை பற்றி உங்கள் கோணத்தில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.